ஒரு வீட்டில் பேய் இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி ஒரு ஃபோனில் கூட பேய் இருக்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு பர்டிகுலர் மொபைல் நம்பர் பின்னாடி பேய் இருக்கிறதா வந்துட்டு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேந்திரன், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் 13 நம்பர் அப்படின்னு ஒரு பேய் படத்தை வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் 13 நம்பர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேய் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ரியல் லைஃப்பில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருந்தாலும் சரி, எல்லா ஹோட்டல் பில்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 13 நம்பர் பார்க்குறது வந்துட்டு ரொம்பவே ரேரான விஷயமா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 12 நம்பருக்கு அப்புறம் 14 நம்பரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ரூம்ஸ்லேயும் 12க்கு அப்புறம் 14 யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 13 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு ஒரு பேய் நம்பர், அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களால் நம்பப்பட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பல்கேரியா நாட்டில் இங்கே கொடுக்குற ஒரு பர்டிகுலர் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாலேயே பேன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணவங்க எல்லாரும் இறந்தும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ பல்கேரியாவில் மொபிடெல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை முதல் முதல்ல ரிலீஸ் பண்ணது. இந்த நம்பரை முதல் முதல்ல யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தோட சிஇஓ விளாடிமிர் கிராஸ்னோவ் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த சில நாள்லேயே பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து மர்மமாக கேன்சர் வந்து 48 வயசுலேயே இறந்து போகிறாரு. அதே மாதிரி ஆய்வுகளும் நடக்குது. அதில் என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் அதிகமாக ரேடியோ ஆக்டிவ் பொருட்கள் யூஸ் பண்ணதுனால தான் இவருக்கு கேன்சர் வந்து இறந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இவரோட ஆஃபீஸ் ஆகட்டும், ஹோம் ஆகட்டும், கார் ஆகட்டும், மூணு விஷயங்களையும் செக் பண்ணி பார்க்குறப்ப இவருக்கு ரேடியோ ஆக்டிவ் பொருளே எதுவும் இல்லாததுனால இவரோட மரணத்தில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இரண்டாவதாக இந்த நம்பர் யார்கிட்ட போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஊர்லேயே ரொம்பவே ஃபேமஸான மாஃபியா டான் கான்ஸ்டன்டின் டிமோட்டிவ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட தான் இந்த நம்பர் போகுது. இவர் பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் யூரோஸ் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்திட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமையில் 2003 இவர் எதிரிகளால் சுட்டு கொல்லப்படுறாரு. அப்போ சுட்டு கொல்லப்படுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் பேக்கெட்டில் அந்த மொபைல் நம்பரோட பேக்கெட் இருந்திருக்கு. ஸோ இந்த நிலைமையில் இந்த டெத்தையும் சந்தேகப்படுறபடி ஆயிருக்கு. அடுத்ததாக இந்த நம்பர் யார்கிட்ட போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவரோட பிரதர்கிட்டையே தான் போகுது. இவரோட பிரதர் என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொக்கைன் நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் நிறைய பொருளை வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த நிலைமையில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் முன்னாடி வச்சு கொல்லப்படுறாரு. எனிமீஸ் வந்துட்டு சுட்டு கொள்கிறாங்க. இந்த நிலைமையில் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொபிடெல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் முதல் முதல்ல இந்த நம்பரை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நம்பரை யூஸ் பண்ண மக்கள் பார்த்திங்கன்னா குறுகிய காலத்திலேயே இறந்து போகிறாங்க. அதனால் இந்த மொபைலுக்கு பின்னாடி எதுவும் மர்மம் இருக்குது. அதனால் இந்த நம்பரை வந்துட்டு யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நம்பரை வந்துட்டு இனிமேல் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம், இல்லீகலாகவும் யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை வைக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த நம்பரை யாரும் யூஸ் பண்ணாதீங்க, இந்த நம்பர் யூஸ் பண்ணால் மர்மமாக நிறைய மக்கள் இறந்து போகிறாங்க, அதனால் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டரை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல் நம்பர் பல்கேரியாவில் பேன் பண்ணப்படுது. அதனால் இந்த மொபைல் நம்பரில் ஏதாவது மர்மம் இருக்கா இல்லை எல்லாம் எதர்ச்சியாக நடக்குதா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்க. நான் உங்கள் சுரேந்திரன்.